நண்பர்களுக்கு வணக்கம். டேட் தமிழ் சேனலுக்காக உங்கள் தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டாப்பிக்கு. அது பேர் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரேட்டர் ப்ரைஸ், ஹெச்என்ஐ கால்ஸ்னு சொல்லி நிறையவே வந்து வெளியில் கொடுத்துட்ருக்காங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னென்னா, ஒரு 90% அபோவ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு இது. நிறைய பேர் ஆப்ரேட்டர் ப்ரைஸ், ஹெச்என்ஐ கால்ஸ்ன்ற பேரில் வந்து நிறைய ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து இது நம்மளே கண்டுபிடிக்க முடியும். இது எல்லா டைம்லாம் டெய்லியும் வந்து வந்துட்டுருக்காது, ஏதோ மாதத்தில் ஒரு நாள் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து க்ரூட் ஆயில் அண்ட் சில்வர் மணி, இது ரெண்டுலேயுமே வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக 90% அபோவ் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். க்ரூட் ஆயில் அண்டு சில்வர் மினியில் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். இது வந்து ஈஸியாக கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சிம்பிளாக சொல்லித்தரேங்க. ஸோ இதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். அதாவது ஒரு 15 ஒரு 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் வந்து அந்த ப்ரைஸை தாண்ட விடாமல் அங்கேயே வந்து நிப்பாட்டிருப்பாங்க மார்க்கெட்டை. அதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். இதை வந்து கொஞ்சம் ஈஸி ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 12:30 ஒரு 1:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரைஸ் அதை வந்து தாண்டவே விடலை. 4004 அப்படின்ற ப்ரைஸை வந்து அவங்க தாண்ட விடாமல் அதே இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் இடத்துல ஒரு செல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து மாதத்தில் ஒரு நாள் க்ரூட் ஆயிலையும் காப்பர்லையும் சர்வசாதாரணமாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது எப்படின்னு சொல்கிறேன், க்ரூட் ஆயில் சார்ட் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேம் தான் கரெக்டாக இருக்குங்க. 5 வந்து போதுமானது. கடைசி ஆகஸ்ட் 1 ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், இந்த இடம் தான். இப்போது இந்த இது பாருங்கள், டைம் வந்து 12:20. ஸோ இந்த 12:20 கிட்டத்தட்ட 1:05 இந்த ஒரு 3/4 பார்த்திங்கன்னா இந்த 4004 அப்படின்ற ப்ரைஸ் வந்து தாண்டவே கிடையாது. கீழே இறங்குது, மறுபடியும் அதே ப்ரைஸ் போகுது. கீழே இறங்குது, மறுபடியும் அதே ப்ரைஸ் போகுது. கீழே இறங்குது, மறுபடியும் அதே 4004 ப்ரைஸ் தாண்டுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இதைத்தான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆப்ரேட்டர் மீன்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கிடையாது, இந்த ப்ரோ ட்ரேடரு பல்க் ஆர்டர் போடுறவங்க பார்த்திங்கன்னா அவங்கள தான் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க் ஆர்டர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா, மார்க்கெட் இறங்கப்போகுது அப்படின்றது உங்களுக்கோ எனக்கோ தான் வந்து லேட்டாக தெரியும். பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து தெரிஞ்சிடும், மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக இறங்கத்தான் போகுது, இல்லை கன்ஃபார்மாக வந்து ஏறத்தான் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு பல்க் ஆர்டர் வந்து இந்த பர்டிகுலர் ப்ளேஸில் வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து இது வந்து 4004, இப்போது மார்க்கெட்டை கீழே இறங்கி வருது, முன்னாடி 4004 போகுது அப்படின்னா, இப்போ 4004 வந்து ஒரு 1000 ஆர்டர், 2000 லாட்டு அந்த மாதிரி பல்காக இருக்குன்ற பட்சத்தில் என்ன ஆகும், அதை தாண்டி போக முடியாது. ஸோ அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆனால் தான் 4005 அப்படின்ற இடத்துக்கு அவங்க போக முடியும். அப்போ கீழே இறங்கும், மறுபடியும் 4004 போகும், ஆர்டர் எடுக்க பாதி ஆர்டர் எடுக்கும், திருப்பி கிழங்கி வந்துடும், மறுபடியும் மேலே ஏறும், 4004 போகும், மறுபடியும் கிழக்கு வந்துடும். இப்படியாக பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துலையே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு பல்காக வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும் பொழுது அந்த இடத்த மார்க்கெட் தாண்டி போக முடியாது. ஏன்னா அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த வேல்யூக்கு போக முடியும். அதனால் அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் வந்து அந்த மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டர் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கன்ஃபார்மாக வந்து ஃபார்ம் ஆகாது. சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். காரணம் என்னென்னா, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஆர்டர் வந்து வால்யூம் நடந்துகிட்ருக்கும். அப்போ அவ்வளோ வால்யூமை அவங்க தாண்டி ஒரு ப்ரைஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால் வந்து எக்காரணம் கொண்டும் இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இது சம்பந்தமே இல்லாத இடப்பட்ட ஒரு இடத்துல தான் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து பாருங்கள், க்ரூட் ஆயில் ஆகஸ்ட் 1 12:20. ஓகேங்களா? 12:20 ஒன்று 5
இந்த மாதிரி ஒரே இடத்துல ப்ரைஸ் வச்சு வச்சு இறக்குறாங்க அப்படின்னு சொன்னான். இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து யூஎஸ் சார்ட்டை எடுத்து பார்க்கணும். ஸோ யூஎஸ் சார்ட்லேயே அதே ஆகஸ்ட் 1st நம்ம போய்க்கலாம். ஆகஸ்ட் 1st, 12:20 ஓகேங்களா? ஓகே, டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ரேட்டர் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆன இடம் ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. ஸோ இது வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆன இடம். இந்த இடம் தான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ் முடிஞ்ச இடம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் மேலே ஏறுது, ஆனால் 4000 தாண்டலை, கீழே வந்துருச்சு. மறுபடியும் மேலே ஏறுது, 4000 தாண்டலை, கீழே வந்துருச்சு. மறுபடியும் மேலே ஏறுது, 4000 தாண்டலை, கீழே வந்துருச்சு. இந்த 4000 வந்து கட் பண்ணவே இல்லை. ஆனால் யூஎஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அதில் இல்லை. நார்மலாக சார்ட் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அந்த ப்ரைஸ் உடச்சி மேலே போயிருக்கு, அகைன் கீழே வந்திருக்கு, அப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபால் ஆகுது ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அறிகுறி. அதாவது நம்மளுடைய ப்ரை சார்ட்டில் வந்து மூமெண்ட்டு ஒரு அப்நார்மலாக நடந்து, ஆனால் யூஎஸ் சார்ட்டில் அப்படி இல்லாமல் நார்மலாக நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரைஸ் வந்து இறங்க போகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ரோ ட்ரேடர்ஸ் அந்த பல்க் ட்ரேடர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு பல்காக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி மார்க்கெட்டை கீழே இறக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மார்க்கெட் நல்லா வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 90% அபோவ் வந்து கன்ஃபார்மாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் இது வரைக்கும் எடுத்த ஆப்ரேட்டர் ப்ரைஸுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. மற்றபடி இது வரைக்கும் ஆப்ரேட்டர் ப்ரைஸ்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்த ஆர்டர் இது வரைக்கும் எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகலை. ஒரே ஒரு டைம் வந்து சில்வரில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. மற்றபடி வந்து இது வரைக்கும் எடுத்த எல்லாருமே ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஓகேங்களா? இதான் ஆப்ரேட்டரு ஆப்ரேட்டர் ப்ரைஸ். தேவையில்லாமல் ஹச்சனை கால்ஸ் அப்படின்னு சொல்லி போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் அண்ட் மணி வேஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இது வந்து ஈஸியாக நம்மளே ஃபைன் பண்ண முடியும். மாதத்தில் ஒரு நாள் வந்து சர்வசாதாரணமாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுவும் கன்ஃபார்மாக மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு ஆப்ரேட்டர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டர் ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபார்ம் ஆகாது ஓகேங்களா? அதே மாதிரி இதை கன்ஃபார்மாக யூஎஸ் சார்ட்டில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறனோ, அப்படி இல்லாமல் வெறும் நம்ம சார்ட்டை மட்டுமே பார்த்து இது ஆப்ரேட்டர் ப்ரைஸ்னு சொல்லி தவறாக முடிவு எடுத்துடாதீங்க ஓகேங்களா? அதேமாரி இந்த சார்ட் வந்து நம்மளுடைய இதில் பிரேக் ஆகாமல் இருந்து யூஎஸில் வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகியிருக்கணும் சரிங்களா? இப்போ நம்ம இதில் பாருங்கள் 4000 வந்து பிரேக் ஆகலை. ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி மேலே 1, 2, 3, 4, 5, 6 கேண்டில் வரைக்கும் அது மேலே போயிருக்கு அந்த ப்ரைஸுக்கு மேலே. பட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிலும் மேலே போகலை. அதாவது நம்ம இதில் பிரேக் அவுட் ஆகலை, பட் யூஎஸ் சார்ட்டில் பிரேக் அவுட் ஆகி அது வந்து நார்மல் மார்க்கெட்டாக மூவிங் ஆகிருக்கு. நம்ம இதில் வந்து ஒரு அப்நார்மலாக மூவிங் ஆகிருக்கு. அதே சமயம் யூஎஸில் வந்து ஒரு நார்மலாக மேலே ஹை உடச்சிருக்கு, லோ உடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நார்மலாக மூவிங் கொடுத்துருக்கு யூஎஸ் சார்ட்டில் ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். அதே மாதிரி இது வந்து காலையில் இது வரக்கூடிய ஃப்ளாட் மார்க்கெட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிராதீங்க. ஏன்னா பெரும்பாலும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் மார்க்கெட். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு இப்போ இந்த இடத்த பாருங்கள், இது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி கீழேயும் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அந்த ஃப்ளாட் மூவிங்கை பார்த்துட்டு இது வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ்னு சொல்லி தவறாக எடுத்துடாதீங்க. ஆப்ரேட்டர் ப்ரைஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல்க் வால்யூம் வேணும். அதனால் காலையில் ஓப்பனிங்கில் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ப்ரைஸ் வைக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நான் டெலிகிராமில் வந்து கொடுத்துருந்த சில ஆப்ரேட்டர் ப்ரைஸுங்க. இது பாருங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ப்ரைஸ் வச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கடுத்து எப்படி நல்லா மூவிங் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் ஆப்ரேட்டர் ப்ரைஸ். ஸோ கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ப்ரைஸ்
ஸோ இது ஆப்ரேட்டர் ப்ரைஸ். ஸோ இதுவும் ஒரு ஆப்ரேட்டர் ப்ரைஸ் தான், ஆனால் மிகப்பெரிய அளவில் மூவ்மெண்ட் கொடுக்கல, ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பாயிண்ட் வரைக்குமே, சாரி 70 ஒரு 30-40 பாயிண்ட் வரைக்கும் நல்ல மூவிங் கொடுத்துருக்கு இது. ஸோ இது ஆப்ரேட்டர் ப்ரைஸ், இது ரொம்ப நல்ல மூவிங் கொடுத்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ப்ரைஸை வந்து நம்ம வந்து குரூடாயிலேயோ சில்வர்லேயோ அதாவது ஒரு கமாடிட்டியில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். பட் ஈக்விட்டியில் வந்து இதே மாதிரி வரும், ஆனால் அதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. காரணம், அதுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஏன்னா ஒரு MCX-ல இந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம யூஎஸ் ஸ்டாட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அதே சமயம் ஒரு ஈக்விட்டியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அது நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இல்லாமல் தான் ட்ரேட் பண்ணணும். நான் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி ரிஸ்க் இல்லாத இது எதுவோ அதை மட்டும் தான் எடுப்போம். அதனால் நான் ஈக்விட்டிக்கு இதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். கமாடிட்டியில் குறிப்பாக குரூட் ஆயிலுக்கும் சில்வருக்கும் வந்து ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இதை பற்றி வேறு எந்த டவுட்னா எனக்கு சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணேன். இதை பற்றி எல்லா வழக்கமே நம்ம வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்குறோங்க. ஆடியோ ப்ளஸ் சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இதோடய PPT-யும் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. முடிஞ்சால் உங்கள் ரெஃபரலுக்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து திருப்பூரில் வந்து ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. இது இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக உள்ளே வர்றவங்களுக்காக. மார்க்கெட்னால் என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் இதெல்லாம் பார்த்து உண்மையாக சொல்லணும் நிறைய ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குதுங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து உள்ளே வந்து அவங்க பணம் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக ரியலைஸ் பண்ணுறாங்க, நான் தப்பு பண்ணுறோம் அப்படின்றத. அதனால் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்னால் என்ன, அதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறணும், எப்படி நம்ம வந்து உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி, புதுசாக உள்ளே வர்றவங்களுக்காக அந்த மார்க்கெட்டை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச, நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணணும், என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் வச்சு இது தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி புதுசாக வரவங்களுக்காக இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டுருக்குறேங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து 100 ருபீஸ். அது எதுக்குன்னா ஸ்நாக்ஸு மற்ற இது அரேஞ்ச் பண்ணுறக்காக. அது மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்ற இது எனக்கும் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் வந்து. ஏன்னா ஃப்ரீன்றப்ப ஒரு கவனிப்பு இல்லாமல் போயிடும். சரி, ஃப்ரீ தானே, அவங்க என்னத்தை சொல்லிட போகிறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து வர்றவங்களுக்கு இருந்துடக்கூடாது. அப்படின்றதுக்காக ஒரு 100 ரூபா மட்டும், இது எதுக்குன்னா டீ ஸ்நாக்ஸு ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்காக மட்டும் ஒரு 100 ரூபா. மற்றபடி இது வந்து ஃப்ரீ டெக்னிக்கல் கிளாஸ். ஸோ இதில் டெக்னிக்கலாக வந்து ஒரு சார்ட்டோடைய எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டுருக்குறோம். அதேமாதிரி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து லாஸ் பண்ணிட்டும் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணணும், ஒரு அதுவும் நார்மலாக ப்ராஃபிட் பண்ணால் போதும், எனக்கு ரொம்ப ஹை லெவல் ப்ராஃபிட் ஆகலை, டெய்லியுமே வந்து ஒரு 1000-2000 எடுத்தால் ரீசெண்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஃபுல் டெக்னிக்கல் கிளாஸ், எப்படி சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது, ஐ மீன் நான் அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து, இதுவும் மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளாஸ் வந்து திருப்பூரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து எப்போயாவது ஒரு டைம் ஒரு 3-4 மாதம் ஒரு டைம் சென்னையிலையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க இது பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பொறுத்து இது வந்து சார்ஜஸ் வந்து ஆவரேஜாக வந்து 2000 அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ சென்னையில் வந்து ஹால் எடுக்கிறோம் அப்படி சொன்னால் அந்த ஹால் ரெண்ட்டு ஃபுட்டு ஸோ இதுக்குமே வந்து அமௌண்ட் வந்துடும். அதுக்காக நான் வந்து இந்த 2000 அப்படின் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேங்க. ஓகேங்களா? வேணுன்றவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம வந்து சென்னையில் ஒரு நாள் வந்து பிளான் பண்ணலாம். இல்லை திருப்பூர்ன்றப்ப திருப்பூர் என்ன சொந்த இடம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த ஃப்ரீ கிளாஸ் இதெல்லாம் வந்து திருப்பூர்லேயே பண்ண முடியும். அதுமாதிரி டெக்னிக்கல் கிளாஸுமே வந்து ஒரு 3-4 பேர் அதிக வச்சு ஒரு 5 பேர் வச்சு நம்ம வந்து திருப்பூரில் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து மணி மோட்டிவ் கிடையாது. காரணம் என்னென்னா, லாஸ் ஆகிருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி இதுக்கு வாங்க, சும்மா வந்து டைம் பாஸுக்கு வர்றவன் அப்படின்ற நினைக்கிறவங்க வேண்டாம். இதில் வந்து நான் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனாக வந்து சொல்லித்தர முயற்சி பண்ணிட்டுருக்குறேங்க. சரிங்களா? ஸோ புதுசாக உள்ளே வர்றவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸுக்கு வாங்க. ஃப்ரீ கிளாஸுக்கு வந்து அப்புறம் ஒரு 1-2 மாதம் டைம் எடுத்து அவங்க மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி, சரி ஓகே இது வந்து நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து வந்து டெக்னிக்கலாக உள்ளே போகலாம். இல்லை இந்த ஃப்ரீ கிளாஸ் ஆடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மார்க்கெட் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. அப்புறம் ஃபர்தராக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர் ப்ரைஸ்ன்றதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தான், ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து மார்க்கெட்டு வச்சு தூக்குவாங்க. இது வந்து மேலே ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் கீழே இறக்க போகிறாங்க, இல்லை கீழே ஃபார்ம் ஆகுதுன்னா. ஸோ இந்த மாதிரி கீழே
ஆப்ரேட்டர் ப்ரைஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டை மேலே ஏற்ற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது என்னென்னா மார்க்கெட்டை வந்து கன்ஃபார்மாக மேலே ஏறத்தான் போகுது இல்லை இறங்கத்தான் போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சு ஒரு பல்க் ட்ரேடர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரைஸ். ஓகேங்களா, இதை தான் வந்து ஹெச்என்ஐ கால்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ஸோ உண்மையில் ஹெச்என்ஐ கால்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், அது வந்து எங்கேயும் வந்து இந்த மொபைலோ இல்லை நெட்ஒர்க்கோ இல்லாத ஒரு பீரியடில் வந்து இந்த ஹெச்என்ஐ கால்ஸுன்றது ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்கலாம். பட் எனக்கு வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுதான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ரேட்டர் ப்ரைஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆப்ரேட்டர்ன்றவங்க வந்து இந்த என்எஸ்எல்லியோ இல்லை எம்சிஎக்ஸ்லியோ உள்ள வேலை செய்கிறவங்களாம் கிடையாது. ஆப்ரேட்டர்ன்றவங்க வந்து ஒரு பல்க் ட்ரேடர். ஸோ ஒரு பல்க் ட்ரேடர் வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர் பல்க் ட்ரேடர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரைஸில் அதிகப்படியான லாட்டை போட்டு அவங்க மார்க்கெட் கன்ஃபார்மாக ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரேடிங் பிளான் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர் ப்ரைஸ். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தடு, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நடந்தோம்னா க்ரியேட் ஆகாது, மாதத்தில் ஏதோ ஒரு நாள் தான் வந்து க்ரியேட் ஆகும், அதுவும் குரூட் ஆயிலையும் சில்வர்லேயும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி எடுக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குது இது வரைக்கும். ஓகேங்களா, நன்றி நன்றி. இதில் வேறு எதாவது டவுட்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராம் இதில் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உதவி பண்ணுறேன். அது மாதிரி ட்ரேடிங் ஹவர்ஸில் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் எதனால் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, நான் ட்ரேடிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. முடிஞ்சால் இது வந்து வேறு யாருக்கும் யூஸ் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க. தயவு செஞ்சு ஏதோ ஒரு மெத்தடு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை உங்களுடைய வச்சு அதை வீண் பண்ணிடாதீங்க, அதை நாலு பேருக்கு தெரியப்படுத்தி அதை எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப நல்லா அதை கற்றுக்கிற முடியும். இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அதை வந்து சொல்லித்தரீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. இதான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தேடு. இந்த ஆப்ரேட்டர் ப்ரைஸ்ன்றது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. இதில் இது வேறு எதுவும் டவுட்டுனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிபிடினுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.